Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் வரும் பாருங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கூட பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பிரெட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்திரலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 1.5 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடையில நல்லா வறுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும், அப்பதான் தோலெல்லாம் டக்குன்னு வந்துடும். இதை நம்ம ஒரு வெள்ளை துணியில கொட்டி அதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா தோலெல்லாம் டக்குன்னு வந்துருங்க. நம்ம சூடா பிசையும் போது ஈஸியாவே உங்களுக்கு தோலெல்லாம் வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு காய்கறி வடிகட்டியில போட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமே வந்து தோலெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்ப நம்ம இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு 2 சுத்துங்க. அந்த பல்ஸ் பட்டனை நீங்க அழுத்துனீங்கன்னா போதும். இதை சுத்திட்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. மறுபடியும் 2 சுத்துங்க. இப்ப இதோட நம்ம வந்து தேன் சேர்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பீனட் பட்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து தேனை ஊத்திட்டு நம்ம தேவையான அளவு தேன் ஊத்திக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவு தேன் ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு மறுபடி பல்ஸ் பட்டனை வச்சு மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து பேஸ்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இதை தான் வந்து நம்ம பீனட் பட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பீனட் பட்டர் வந்து வீட்லயே இந்த மாதிரி நீங்க ஈஸியா செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட் எடுத்துட்டு 4 பக்கமும் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அது மேலே நம்ம செய்து வச்சுருக்கிற பீனட் பட்டரை தடவிக்கோங்க. தடவிட்டு அது மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசை தவா எடுத்துட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இதில் வேர்க்கடலாம் சேர்த்துருக்கனால ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூடங்க. இதை வந்து ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க வெளியில கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க, ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.